ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஹால் டோல் பிகினர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக டவுன் ஹால் டோலுக்கு அப்கிரேட் ஆகி வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வார்ஸ், ட்ராஃபி ஃபிஷிங், அதுக்கப்புறமேட்டு ஃபார்மிங்கில் கூட 100% ஒரு 3-star எஃபெக்டிவ் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மெயின்லி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ டிராகன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளிம்பை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ வாங்க, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஈஸியாக ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோட பேசிக் ரூல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேஸை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் பேஸோட வீக்கஸ்ட் சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா, பேஸோட வீக்கஸ்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்வீப்பர்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு தான் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோட பொறுத்த வரைக்கும் வீக்கஸ்ட் சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்வீப்பர்ஸ்க்கு ஆப்போசிட் சைடை சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு 4 பலூன்ஸ் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் பிளிம்ப் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராண்ட் வார்டனை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நம்மளோட பிளிம்ப் கிராண்ட் வார்டனோட ஆறாவை தாண்டி போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கிராண்ட் வார்டனோட எபிலிட்டி, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி எபிலிட்டி யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பிளிம்ப் பார்த்தீங்கன்னா கோருக்குள்ளே போகும். ஒன்ஸ் நம்மளோட பிளிம்ப் பார்த்தீங்கன்னா கோருக்குள்ளே ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு இன்விசிபிள் ஸ்பெல், அதுக்கப்புறமேட்டு ஒரு க்ளோன் ஸ்பெல் அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜ் ஸ்பெல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டைமும் இன்விசிபிள் ஸ்பெல் கூல் ஆகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் நம்மளோட இன்விசிபிள் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சூப்பர் விசார்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் விசார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அவங்களோட செயின் ரியாக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் விசார்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற செயின் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு ஹையஸ்ட்டான வேல்யூ கிடைக்கும். மற்ற ட்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா, நார்மல் ட்ரூப்ஸ் இந்த அட்டாக்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிரும். பிகாஸ் உங்ககிட்ட ஒரு லோ லெவல் ஹீரோஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் ட்ரூப்ஸை யூஸ் பண்ணி இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா கூட இருக்கும். பிகாஸ் சூப்பர் விசார்ட்ஸோட பிளிம்ப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேஸோட மேஜர் போர்ஷனை டேக் டவுன் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் பிளிம்பை டேக் டவுன் பண்ணிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற பலூன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பேம் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எலக்ட்ரோ டிராகன்ஸை ஸ்பேம் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோஸ் அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரோ டிராகன்ஸ் எல்லாமே ஒரே பாத்தை சூஸ் பண்ணி போகிற மாதிரி நீங்கள் வந்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லா பேஸஸ்லேயுமே ஒர்க் அவுட் ஆகும். பட் உங்களோட ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மாதிரி இந்த பேஸில் நமக்கு வந்து ட்ரிபிள் கிடச்சிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேஸில் என்ன ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோஸ் வந்து ரெண்டு சைடாக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஹீரோஸ் பிரியாமல் ஒரே சைடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எலக்ட்ரோ டிராகன்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேஸிக்காக உள்ளாடி இருக்கிற டிஃபென்சிவ் பில்டிங்ஸை டேக் டவுன் பண்ணுவோம் அண்ட் மற்ற பில்டிங்ஸையும் டேக் டவுன் பண்ணும். ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் போர்ஷனை ஃபுல்லாக கிளியர் பண்ணுவாங்க. இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக 3-star கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளிம்பில் சூப்பர் விசார்ட்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து சூப்பர் ஆர்ச்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். ஸ்டெப் 1னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பலூன்ஸ், பிளிம்ப், அதுக்கப்புறமேட்டு வார்டனோட ஏர்லி எபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளிம்ப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோருக்குள்ளே போயிடுச்சு. ஒன்ஸ் நம்மளோட பிளிம்ப் கோரை ரீச் ஆனவுடனே இன்விசிபிள் ஸ்பெல், க்ளோன் ஸ்பெல், அதுக்கப்புறமேட்டு ரேட் ஸ்பெல் அண்ட் ஒவ்வொரு டைம் நம்மளோட இன்விசிபிள் ஸ்பெல் வந்து கூல் டவுன் ஆகிறப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்விசிபிள் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இன்விசிபிள் ஸ்பெல்ஸை கரெக்ட் டைமிங்கில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ட்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து இன்விசிபிள் ஸ்பெல் கூட ஹைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா டைமிங்க்கான வேல்யூ பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா பேஸில் நமக்கு கிடைக்கிற ஓவரால் டேமேஜ் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹையாக இருக்கும். ஸோ இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ட்ராஃபி புஷ் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராஃபி புஷ் பண்ணுறப்போ மேக்ஸிமம் டவுன் ஹால் 13, 14, 15 தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் லெஜண்ட் லீகை என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 15 பேசஸை மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பிளிம்பை யூஸ் பண்ணி உங்களோட ஏர்லி பார்த்தீங்கன்னா ஏர்லி சிங்கிள் ஸ்டாரை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு உங்களோட செகண்ட் ஸ்டாரை நீங்கள் எப்படி செக்யூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எலக்ட்ரோ டிராகன்ஸை ஒட்டுக்கா ஸ்பேம் பண்ணாமல் சிங்கிள் சிங்கிளாக ஸ்கேட்டர் பண்ணி டிப்ளாய் பண்ணுறது மூலமாக அதோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 4 corner 6 o'clock, 12 o'clock, 9 o'clock, 3 o'clockில் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் டேமேஜ் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹையர் டேமேஜ் கிடைக்கும் போது 50% அசால்ட்டாக வந்துடும். 50% அசால்ட்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-stars கிடைக்கும். ஸோ
நம்மளோட ட்ராஃபீஸ் பார்த்தீங்கன்னா ட்ராஃபீஸ் புஷிங்க்கு கப்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் அட்டாக் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு 21 கப்ஸ் கிடைக்குதுன்னா அதில் 14 தான் நமக்கு கிடைக்கும் 2-ஸ்டார் பண்ணால், அண்ட் 3-ஸ்டார் பண்ணால் தான் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 21 வந்து 2-ஸ்டார் பண்ணுறப்போ கிடைக்கிறது கப்ஸோட வேல்யூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லிட்ரலி உங்களுக்கு வந்து 14 ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 அட்டாக் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 கிட்டத்தட்ட 50 கப்ஸுக்கு மேலே இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மூலமாகவே கிடைக்கும். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கிறிஸ்டல் லீக்கில் இருந்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் டு கிறிஸ்டல் லீக்குள்ளே இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட லூட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லீக்குள்ளே இருந்தீங்கன்னா ஹை லெவல் லூட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் லோவர் லீக்கில் இருக்கும்போது மற்ற அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு நெக்ஸ்ட் கிளாஷ் இன்ஃபோ வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் மீ.